பேராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்த வழக்கில் மாணவிகள் அளித்த புகாரை விசாகா குழுவுக்கு அனுப்பாதது குறித்து கல்லூரி நிர்வாகம் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக கடந்த 2018 கல்லூரி பேராசிரியை நிர்மலாதேவி மீது வழக்கு தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரிக்கும் இவ்வழக்கை பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் அதனை பல்கலைக்கழகம் அமைத்துள்ள விசாகா குழுவுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் 6 ஆண்டுகள் கடந்தும் மாணவிகளின் புகாரை விசாகா குழுவுக்கு அனுப்பாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து June 7 தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என கல்லூரி தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.